ஹலோ, இன்றைக்கி நாம் வந்து மைக்ரோவேவில் எப்படி சாதம் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கப் அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸ் குக்கர், இது மைக்ரோவேவ் சேஃப். இப்போ இதை நம்ம அரிசி கழுவிக்கலாம். இதில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து யூஸ்வலாக பச்சரிசிக்கு வந்து அரை கப்புக்கு ஒரு கப் ஊற்றுவோம். இது வந்து புழுங்கரிசியாக இருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு கப் ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு அரை கப் ஊற்றுறேன். இப்போ இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இது வந்து ஹோல் இருக்கணும். இது மைக்ரோ சேஃப் போல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் இருக்கும். இதில் கூட இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்துட்டு திருப்பியும் வந்து பார்த்துக்கலாம், வச்சிடலாம். இப்போ பார்க்கலாங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் வேகலை. அப்போ இன்னொரு 4 மினிட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு ஒரு ரைஸும் வந்து டிஃபர் ஆகும். பர்பாயில் ரைஸு சீக்கிரம் வேகும், பச்சரிசி ஒரு டைமிங், இது வந்து புழுங்கரிசி, சோனா பாயில்டு ரைஸ். இது பார்க்கலாம், இன்னொரு 4 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இப்போ ஆயிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாம். ரைஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஆயிடுச்சு ரைஸ். நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ரைஸ்க்கு வந்து 14 மினிட்ஸ் ஆகுது. நடுவில் நம்ம செக் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் பாயில்டு ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு, மைக்ரோவேவில் குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டைம் மிச்சப்படுத்தலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.